மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். திமுக தலைவர் பதவிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக தலைவர் பதவிக்கு இன்று முதல்வர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் கலைஞர் அரங்கை விட்டு வெளியே வந்த முதல்வருக்கு அங்கு கூடியிருந்த திமுக தொண்டர்கள் தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க என தொண்டர்கள் கோஷமிட்டு ஆரவாரம் செய்தனர். காரில் ஏறவந்த முதல்வர் தொண்டர்கள் ஆரவாரத்தை கண்டு தொண்டர்கள் மத்தியில் வணங்கியவாறு நடந்து சென்றார். திமுக தலைவர் தேர்தலில் போட்டியிட முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிகளுக்கு போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோரை தேர்ந்தெடுக்க வரும் 9ஆம் தேதி பொதுக்குழு கூடுகிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள புனித ஜார்ஜ் பள்ளி விங்ஸ்கன்வென்ஷன் சென்டரில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், 4 தணிக்கை குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க உள்ளனர். இந்த பதவிகளுக்கு போட்டியிட விரும்புவோர் இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்திருந்தது. தற்போது திமுக தலைவராக உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் கட்சித் தலைவர் பதவிக்கு 2வது முறையாக போட்டியிட மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இன்று காலை 10 மணி முதல் 5 மணி வரை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யலாம் என்று திமுக தலைமை அறிவித்திருந்தது. இந்நிலையில் திமுக தலைவர் பதவிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று சரியாக 12:15 அண்ணா அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியிடம் அவரது வேட்புமனுவினை வழங்கினார். திமுக தலைவர் பதவிக்கு 2வது முறையாக முறைப்படி வேட்புமனு தாக்கல் செய்த பின் வெளியே வந்த முதல்வர் மு க ஸ்டாலின் தொண்டர்களின் ஏகோபித்த வரவேற்பை கண்ட அவர் காரில் ஏறாமல் தொண்டர்கள் பக்கம் வந்த அவர் இரு கைகளை கூப்பி வணங்கியவாறு தொண்டர்களோடு தொண்டராய் நடந்து சென்றார். முன்னதாக திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பதவிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும், பொதுச் செயலாளர் பதவிக்கு துரைமுருகன், பொருளாளர் பதவிக்கு டி ஆர் பாலு உள்ளிட்ட அனைவரும் மீண்டும் அதே பதவியில் தொடர தாம்பரம் மாநகர திமுக செயலாளர் எஸ் ஆர் ராஜா, தாம்பரம் பகுதி செயலாளர்கள் டி காமராஜ், எஸ் இந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் புடைசூழ ஊர்வலமாக சென்ற அவர் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியிடம் விருப்பமனுவை வழங்கினார்.